அன்பார்ந்த ஹெட்லைன்ஸ் டிவி நேர்களே நம்ம இப்பொழுது ஒரு முக்கியமான தலைப்பை ஒரு நல்ல விஷயத்தை கேட்க இருக்கின்றோம் கேதுவால் ஏற்பட போகும் நன்மை கேதுவால் ஏற்பட போகும் நன்மை அது பொதுவாக கேது அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய கவனத்திற்கு என்ன வருன்னாக்கா ராகுனாலே ஒரு தீய கிரகம் கேதுனால ஒரு தீய தடுக்கக்கூடியவர் ராகுனா தடுக்கக்கூடியவர் ராகுனா தீய பழக்கங்களை உடையவர் அவங்க ரெண்டு பேரும் பாம்பு பார்த்தாலே பயப்படணும் அவங்க இருக்கிற இடத்த பார்த்ததால் நம்ம முடிவு பண்ணணும் அப்படின்னு அசுப பலன்கள் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும் இந்த ராகுவும் கேதுவும் இப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒரு அதிசயம் நடக்குது இது வருஷா வருஷம் நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த ஜூன் மாதம் மூன்றாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி வரை மூணு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் நாலு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை இந்த ராகுவும் கேதுவும் ராகு பகவான் அனுஷ நட்சத்திரம் நான்காவது பாதத்திலும் கேது பகவான் அனுஷ நட்சத்திரம் நான்காவது பாதத்திலும் ராகு பகவான் ரோகிணி நட்சத்திரம் இரண்டாவது பாதத்திலும் சஞ்சாரம் செய்கிறார்கள் இதில் என்ன சாமி ஒரு அதிசயம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ராசி கட்டத்தில் ஒன்றாவது சாட்டில் ஒன்றாவது ராசி கட்டத்தில் இந்த ராகுவும் கேதுவும் எங்கே இருக்கிறார்களோ அதே இடத்துல அதே அமைப்பில் வர்க்கோர்த்தமம் என்று சொல்லுவார்கள் நவாம்ச கட்டடத்திலையும் அதே இடத்துல ராகுவும் கேதுவும் அமைகிறார்கள் அப்போ இந்த ராகுவும் கேதுவும் ஒரே டிகிரியில் ஒரே சமயத்தில் ஒரே இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த ஜூன் மாதம் மூணாந்தேதியிலேருந்து ஆகஸ்ட் மாதம் நாலாம் தேதி வரலும் ஒரு சுமாராக இந்த பிரபஞ்சத்தில் உலகம் முழுவதும் அப்படி வச்சுக்கோங்க நாட் ஓன்லி இந்தியா வேர்ல்டுவைடாக ஒரு சுமாராக இந்த ரெண்டு மாதத்தில் அறுபத்தி ரெண்டு நாட்களில் ஒரு ஒரு லட்சம் குழந்தைகள் பிறக்குதுன்னு வச்சுப்பான் ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அது அதுக்கு மேலே கூட இருக்கலாம் அப்போது வேர்ல்டு வைடு இந்த அறுபத்தி ரெண்டு நாட்களில் ஒரு லட்சம் குழந்தைகள் பிறக்குது என்று சொன்னால் அந்த ஒரு லட்ச குழந்தைகளுடைய ஜாதகத்திலும் ஜனன ஜாதகத்திலும் ராகுவும் கேதுவும் வர்க்கோர்த்தமும் பெற்று அதாவது ஆட்சி அதிகாரம் பெற்று முழு திறமை பெற்று வலிமை மிக்கவர்களாக ராசி கட்டத்திலும் நவாம்ச கட்டத்திலும் ஒரே இடத்தில் சஞ்சாரம் செய்வார்கள் இது ஒரு தனிச்சிறப்பு எப்படி இப்போ பிறக்க போகிற குழந்தைக்கு குரு வக்ரம் சனி வக்ரம் அப்படின்லாம் செவ்வாய் நீச்சம் அப்படின்லாம் இருக்குமோ போலவே இந்த ராகு கேது வர்க்கோத்தமம் இருக்கும் அப்போ இது ஒரு கிரக அமைப்பு இதனால் நிறைய மாற்றங்கள் இந்த பிரபஞ்சத்தில் நிகழ்ந்துகிட்டு இருக்கு நாம் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம் சரி இந்த ராகு கேதுவுடைய வர்க்கோத்தம்ம ராகுன்னு என்ன சாமி ராகு செஞ்சுடுவார் ராகு என்ன அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நிச்சயமாக ராகு என்று சொன்னாலே மிகப்பெரியது இதெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கோ அதெல்லாம் ராகு இதெல்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கோ அதெல்லாம் கேது மிகப்பெரிய சார் ஒரு பிரம்மாண்டமான ஒரு செட்டு சார் அப்படின்னு சொன்னால் பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லிட்டாலே அது ராகு சார் ஒரு சாதாரண ஒரு சின்ன இது சார் சின்னது அப்படின்னு சொல்லிட்டாலே அது கேது அப்போ இந்த ராகுவை பொறுத்த வரையிலே ஆசையை தூண்டக்கூடியவர் ஒவ்வொரு மனிதனுக்கும் அது கோச்சாரத்தில் பதினெட்டு மாதங்கள் ஒன்றரை வருஷத்தில் அதாவது பதினெட்டு வருஷத்தில் கொடுக்க வேண்டிய துன்பத்தை பதினெட்டு மாதத்துலேயே அவர் சூழ்நிலையை மாற்றிடுவார் இந்த ராகு என்ன செய்வார்னு பார்த்தீங்கன்னாக்கா அடிமட்ட லெவலில் ஒரு சாதாரணம் அடுத்த வேலை உணவுக்கு கஷ்டப்படக்கூடிய ஒருவனை மிக பெரிய செல்வந்தனாக மாற்றிடுவார் உதாரணம் பில்கேட்ஸ் ஆமாங்க நடுநிலையில் சாதாரண ஃபேமிலியில் பிறந்தவர் ஆனால் இன்றைக்கி எத்தனையோ கோடிக்கு அதிபதி அதே போல் மிக பெரிய உயர்ந்த நிலையில் இருந்தவர்களை கூட தலைகீழாக மாற்றி விடுவார் இதுக்கு நம்ம பேர் சொல்ல முடியாது நிறைய பேர் இருக்காங்க அப்போது ஒரு சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய உயர்ந்த நிலைக்கு மாற்றுவதும் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒருவரை தலைகீழாக குப்புற படுக்க வைக்கதும் யாருடைய வேலைங்க அது வேலை அப்போ எப்பேற்பட்ட காரியத்தை அவர் செய்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா எதையும் செய்து காட்டக்கூடிய திறமை ராகுக்கு இருக்குது தான் அவரை பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்கிறோம் அதே போல் தாங்க கேது பொதுவாக ஒரு சாதாரண ஒரு மனிதர் ஒரு ஒரு கம்பெனியில் ஒருத்தர் வேலை செய்கிறாருன்னு வச்சுப்போமே இல்லை ஒரு நார் நார்மலாக ஒரு ஒரு கடை வச்சுருக்கிறார் இல்லை ஒரு தள்ளுவண்டி பிஸ்னஸ் பண்ணுறார் தள்ளு வண்டியில் ஒரு படம் வச்சுருக்கிறான்னு வச்சுப்போமே இல்லை ஒரு டீ கடையில் ரெண்டு பேர் டீ சாப்பிட்டுருக்காங்க பாரு இங்கே வந்து இவருக்கு அந்த இவருக்கு அமைச்சருக்கு ஒரு ஐம்பது கோடி ஐநூறு கோடி கிடச்சிதான்ப்பா எனக்கு அதில் ஐநூறு கோடி வேணாம்ப்பா ஒரு அஞ்சு கோடி வந்தால் கூட போரும் எனக்கு இந்த அஞ்சு கோடி வந்தாலே போரும்ப்பா எனக்கு ஆப்படின்னு சாதாரண ஒரு மனிதன் வாழையில் கோடி ஆப்படின்னு வந்துட்டாலே அங்கே ராகு வந்துட்டார் அவர்கிட்ட ராகு இருக்கார் ஆசை வந்துடுதுன்னு அர்த்தம் அப்போ அவர் சொல்ல அந்த வார்த்தையை உள்ள ராகு இருந்து ஆக்டிவேட் பண்ணுறாருன்னு அர்த்தம் அப்போ எப்போ அவர் வாயிலிருந்து கோடி அப்படின்னு வருதோ அந்த ஆசையை தூண்டக்கூடியவர் ராகு அதில் பாதாளத்துக்கு இழுத்துன்னு போகிறாருன்னு அர்த்தம் கவனம் தேவை அதுலேருந்து காப்பாற்றக்கூடியவர் தான் கேது ஒரு மனிதனுக்கு எத்தனை எத்தனை சுகபோகங்கள் உண்டோ இன்பங்கள் உண்டோ எல்லாத்தையும் கொடுத்துருவார் யார் ராகு கிடக்கிட்ட கிடக்க எல்லா மகிழ்ச்சியும் கொடுத்துட்டு போகும்போது மொத்தத்தையும் உருவெண்டு போயிடுவார் அது ராகு எல்லா இன்பத்தையும் கொடுத்துட்டு எல்லா மகிழ்ச்சியும் கொடுத்துட்டு எல்லா செல்வத்தையும் கொடுத்துட்டு போகும்போது ஒட்டு மொத்தத்தையாக எல்லாத்தையும் உருவெண்டு போயிடுவார் அது ராகு அதே போல ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் எனக்கு இது வேணவே வேணாம் பையன் பணமே கிட்டே கொண்டு வராது நீ அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான்னா அவன் கேது ஞானின்னு அர்த்தம் அப்போது கெடுத்து கொடுக்கக்கூடியவர் வானால் வாயில் வரவழைச்சி அதுக்கப்புறம் பக்குவத்தை ஏற்படுத்தி அவன் காப்பாற்றுவான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கொடுக்கறது கேது அவன் ஆசைப்பட்டு கேட்டவனை கொடுத்து பக்குவத்தை போடா அப்படின்னு சொல்லக்கூடியவர் ராகு இந்த ராகு கேதுவுடைய வர்க்கோத்தமும் பன்னெண்டு ராசி அன்பர்களுக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க இருக்கின்றோம் ஸோ இந்த ஜூன் மூன்றாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் நான்காம் தேதி வரையில் வர்க்கோத்தவம் பெறுகின்ற இந்த கேது சிம்ம ராசிக்கு என்ன பலனை தராங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் பொதுவாக சிம்மராசிக்கு பலன் சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா இன்றைக்கி சிம்ம ராசி என்பர்கள் எந்த சூழ்நிலையில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கணும் இப்போது ஓரளவுக்கு பரவாயில்ல ஒரு ஆறு ஆறு ஏழு மாதமாக சிம்மராசி என்பர்கள் பரவாயில்ல நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் எண்பது சதவிகித சிம்ம ஒரு இருபது பர்சன்ட்டு இருபது சதவிகித சிம்மராசி அன்பர்கள் தான் குட் அப்படிங்கிற சூழ்நிலையில் இருக்கேன் சாமி நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் நான் நல்லா வெல்லன் குட் நான் அழகாக தான் இருக்குது பெரிய நல்ல வருமானம் கடன் இருக்குது அப்போ கடனை கூட நான் வந்து அடைக்கக்கூடிய தகுதி அதுக்கான வருமானம் எனக்கு வந்துடுது அப்போ நாங்கள் வந்து குட் அப்படின்னா இருபது சதவிகித சிம்மராசி அன்பர்கள் சொல்கிறார்கள் அதே போல் சிம்ம ராசி என்னதான் ஒரு பெரிய புத்திசாலித்தனமாகவும் டேலண்ட்டாகவும் அதிகாரங்கள் இருந்தாலும் அதில் ஒரு முப்பது சதவிகித சிம்ம ராசி என்பர்கள் பணங்காசை கொடுத்துட்டு ஏமாந்துருப்பாங்க என்பது உண்மை உண்மையாக இல்லையான்னு நீங்கள் தான் எனக்கு சொல்லணும் ஸோ ஒரு முப்பது பர்சன்ட்டு சிம்ம ராசி என்பர்கள் பணங்காசை ஃபண்டை வந்து ஏமாந்துருப்பாங்க சேமிப்புகளை இழந்திருப்பார்கள் மீதி இருக்கக்கூடிய ஐம்பது சதவிகித சிம்மராசி அன்பர்கள் வம்பு வழக்கு அந்த மீதி அது ஒரு இருபது முப்பது பர்சன்ட் பார்த்தீங்கன்னா நிறைய கோர்ட்டு கேஸ் அது சொத்து சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் இடம் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் ஃபேமிலி சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் அக்கா தங்கிங்க அண்ணன் தம்பிங்க சித்தப்பா பெரியப்பா ஏன் கணவன் மனைவி பிரச்சினை ஸோ ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஃபேமிலி இன்னும் சொல்லப்போனாக்கா தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் தொழில் சம்பந்தமான கேஸு அதே போல் கடன் வாங்கினது ஏமாந்தது சம்பந்தப்பட்டது பேங்க் லோன் சம்மந்தப்பட்டது இன்ட்ரெஸ்ட்டு சம்மந்தப்பட்டது இப்போ வம்பு வழக்குகள் மீதி இருக்கக்கூடிய இருபது பர்சன்ட்டு அந்த வம்பு வழக்குகளை போய் இருப்பாங்க மீதி இருக்கக்கூடிய இன்னொரு இருபது பர்சன்ட் சிம்ம ராசி அன்பர்கள் போட்டி தொழில் போட்டிகள் பொறாமைகள் எதிரிகளுடைய தொந்தரவு அப்போது சிம்ம ராசி அன்பர்களை பொறுத்தவரையில் இருபது சதவிகிதம்தான் குட் நன்மை எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடியவர்கள் இருபது சதவீதம் மீதி எண்பது சதவிகித அன்பர்கள் வம்பு வழக்குகளிலும் தொழில் போட்டிகளிலும் அல்லது கோர்ட்டு கேஸு போலீஸ் கம்ப்ளைண்ட்டு இந்த மாதிரியான சிக்கல்களை தவித்து கொண்டிருக்கிறார்கள் அதோடு மட்டுமல்ல உத்தியோ ஒரு வேலைக்கு போகக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு கூட அதாவது அது கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம் இல்லை ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம் எந்த நிலையில் நீங்கள் இருந்தாலும் ப்ரைவேட் ஜாப்னால் ஒரு ஹையர் ரேங்கில் வச்சுக்க வேண்டியது தான் எதுவும் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அதே போல் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அல்லது அரசாங்க உத்தியோகம் வரும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அது அதுக்கு மேலே கமிஷனர் அதுக்கு மேலே செக்ரட்டரி சீஃப் செக்ரட்டரி இப்போ இவங்களுக்கெல்லாம் திடீர் ஜாப் சேஞ்சஸ் வேலையில் மாற்றம் இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து வேறு டிபார்ட்மெண்ட் மாற்றி போகிறது அது ட்ரான்ஸ்ஃபர் கிடையாது அது வேலை மாற்றம் அதே போல் ஜாப் சேஞ்சஸ் எப்படி இருக்கோ அதே போல் சொல்லாம கொள்ளாமல் எதிர்பார்க்காத வகையில் டிரான்ஸ்ஃபர் வருது அப்போ இதெல்லாம் சிம்ம ராசி என்பர்களுக்கு ஒரு பக்கம் கடன் பிரச்சனை தொழில் முடக்கம் இன்னொரு பக்கம் அதே போல் சிம்ம ராசி என்பர்கள் தொழில் முடக்கம் மாற்றி மாற்றி இந்த பதிலாக இன்னொரு இன்னொரு பிஸ்னஸ் பண்ணலாமா இதுலேருந்து காசு எடுக்கலாமா அதுலேருந்து காசு எடுக்கலாமான்னு சொல்லிட்டு நாலஞ்சு பிஸ்னஸ் செஞ்சுருப்பாங்க அப்போ செய்த பிஸ்னஸ் எல்லாத்துலேயும் முதலீடுகள் போட்டு போட்டு கையில் இருந்த காசு காலியானது தான் மிச்சம் முதலீடுகள் எல்லாம் லாஸ் ஆகிருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் லாஸ் இருக்கும் அப்போ இதெல்லாம் எப்படி சாமி பக்கத்தில் இருந்து பார்த்தா மாதிரி சொல்கிறீங்க ஆமாம் இதுதான் சிம்ம ராசி அன்பர்களுடைய இன்றைய நிலைமை கடன் பிரச்சனையில் இருந்து நேம்ஸ் பாயில் ஆகல அப்படிதான் பேர் புகழ கௌரவமாக வாழ்ந்துட்டு இருக்க சாமி பேர் மட்டும் நான் கெட்ட கெட்டு போகாமல் நான் வேலி போட்டு கா பாதுகாத்து வச்சுருக்கேன் ஆனால் மற்றது எல்லாமே இருக்குது பிரச்சனைகள் இருக்குது அப்போ இந்த பிரச்சனைகளை கொடுத்தது யாருங்க ராகு எவ்வளோ பிரச்சனைகளை உங்களுக்கு கொடுத்தது சிம்ம ராசி அன்பர்களே இத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் உங்களுடைய இத்தனை துன்பங்களுக்கு காரணம் இந்த ராகு அப்போது ராகுவால் தொடங்கப்பட்ட அந்த பிரச்சனைகளை நல்ல விதமாக உங்களுக்கு நல்ல ஃபேவரபுளாக முடிச்சு கொடுக்க போகிறது கேது ஸோ இந்த ராகு கேதுவுடைய வர்க்கோர்த்தமம் நிச்சயமாக சிம்ம ராசி அன்பர்களுக்கு நன்மையை தர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சிம்ம ராசி ஸ்பெசிஃபிக்காக சிம்ம ராசி அன்பர்களுக்காக இந்த ஜூலை மாதத்தில் ஒரு ராகு கேதுக்கான பிராயச்சித்த ஹோமம் நடைபெறுகிறது சாமி இந்த வர்க்கோத்தம பலன் எனக்கு வேணும் நல்லபடியாக கேது இந்த வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு கடன் பிரச்சனையை நல்லபடியாக முடிச்சு கொடுக்கணும் இன்னும் கூட சொன்னால் சிம்ம ராசிக்கு அதிர்ஷ்டம் ஏற்படவு கூட வாய்ப்புகள் உண்டு மறைமுகமான அதிர்ஷ்டங்கள் ஆனால் சாமி எனக்கு அதிர்ஷ்டமே வேணாம் எனக்கு என் பிரச்சனை தீர்ந்தால் போகிறோம் இந்த பிரச்சனையில் இருந்து நான் வெளியில் வந்தால் போகிறோம் இதுதான் சிம்ம ராசி அன்பர்கள் சொல்லக்கூடியதாக இருக்கும் அப்படி பார்க்கின்ற பொழுது ஸோ இந்த நடைபெறுகின்ற இந்த பிராயச்சித்த ஹோமத்தில் கலந்து கொண்டு யாரெல்லாம் சாமி எனக்கு இந்த என் பிரச்சனை தீரணும் நான் கோர்ட் கேஸ்லேருந்து வெளியில் வரணும் எனக்கு கடன் பிரச்சனைகள் தீரணும் எனக்கு வேலை பிரச்சனை தீரணும் அப்போது இந்த பிராய்ச்சித்த பரிகார ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதுக்கு கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்து உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள் அதுக்கான கட்டணத்தை செலுத்தி உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆகவே சிம்மராசிக்கான எல்லா விதமான சுப பலன்களும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நான் அன்னை வாராகி பிரார்த்திக்கிறேன் என்பதை சொல்லிக்கொண்டு அன்பனையர்களே பதிவின் தொடக்கத்தில் சொன்னதைப் எல்லாம் எல்லாமுள்ள நம்முடைய அன்னை வாராகி தேவிக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம் அதுக்காக இடம் தேடிக்கொண்டிருக்கிறோம் யார் அந்த பாக்கியசாலி யாருக்கு அந்த பூர்வ புண்ணியம் இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியலை ஸோ அந்த தகுதி அல்லது அந்த எண்ணம் சிந்தனை வாராக உத்தரவு உங்களுக்கு கிடைக்குமே ஆனால் கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்யுங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு நம்மளுடைய பெஸ்ட்டு சர்வீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜாதகம் எழுதி தரும் அதே போல் துல்லியமான பலன்கள் சொல்கிறோம் இது இல்லாமல் ஆலய கும்பாபிஷேகங்கள் ஸோ அது ரொம்ப சிறப்பாக செய்து கொடுக்குறோம் உலகம் முழுவதும் அந்த ஆலய கும்பாபிஷேகங்கள் ஆலயம் சார்ந்த எல்லா விதமான பூஜைகள் எல்லா விதமான பரிகாரங்கள் ஆலய பரிகாரங்கள் அதே போல் மனிதர்களுக்கு தேவையான வேர்ல்டு வைட் இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய எல்லா நேர்களுக்குமான பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் பரிகார பூஜைகள் ஹோமங்கள் அதாவது ஒரு சண்டி ஹோமத்திலேருந்து ருத்ரஹோமமாகட்டும் ஹோமமாகட்டும் சுதர்சன ஹோமமாகட்டும் அந்த மாதிரி எல்லா விதமான பரிகார ஹோமங்கள் அதே போல் திருமண வைபவங்கள் நிச்சயதார்த்தம் கிரகப்பிரவேசம் பிரவேசம் இன்னும் என்ன மங்கள விசேஷங்கள் அறுபதாம் கல்யாணம் எழுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் எங் எல்லா மங்கள விசேஷங்களும் மிகவும் கைராசியான முறையில் செய்து தரப்படும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் இருவர் அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாமரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி